புரட்சி தலைவரின் தொண்டர் கணபதி என்பவரின் மகளின் திருமணத்தை 1988 ஜனவரி 18 வைத்துக் கொள்ளுமாறு தேதி கொடுத்து திருமணம் செய்ய மண்டபத்திற்கெல்லாம் போன் செய்து சொல்லிவிட்டார் புரட்சி தலைவர். ஆனால் புரட்சி தலைவரின் புனித உயிர் 1987 டிசம்பர் 24 பிரிந்துவிட்டது. வள்ளல் இறந்த துயரத்தில் தன் மகளின் திருமணத்தையே நிறுத்திவிடுகிறார் கணபதி. ஆனால் வள்ளல் இறந்த மறுவாரமே ராமாவரம் தோட்டத்திலிருந்து முதல்வராக பொறுப்பேற்று இருக்கும் ஜானகி அம்மையாரிடமிருந்து கணபதி அவர்களுக்கு தகவல் வருகிறது. வள்ளல் குறித்த அதே தேதியிலேயே திருமணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நான் வருகிறேன் என்றார் ஜானகி அம்மையார். வள்ளல் மறைந்த துயரத்தை எங்களாலேயே மறக்க முடியவில்லை, உங்களால் எப்படி முடியும் என்று ஜானகி அம்மையாரிடம் கேட்கிறார் கணபதி அவர்கள். அவர் ஆத்மா சாந்தியடைய வேண்டுமென்றால் அவர் விரும்பி குறித்த தேதியிலேயே திருமணத்தை நடத்தி விடுங்கள். அவருடைய புரோகிராம் டைரியில புடவையிலிருந்து நகை வரை கணபதி மகள் திருமணத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் என்கிறார் ஜானகி அம்மையார். தொண்டன் வீட்டு திருமணத்திற்கு கூட உயில் போல எழுதி வைத்து மறைந்தும் விலக்கேற்றி வைத்த வள்ளலே, செத்தும் கொடை கொடுத்த சீதகாதியே, உனது ஒளியில்தான் இங்கே இருட்டு விலகி கொண்டிருக்கிறது.